ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூச்சா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி பண்ணேன் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வைங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணேங்கிறத பார்க்கலாம். ரெண்டு பிரிஞ்சியில் 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4-5 மீடியம் சைஸ் தான் தக்காளி, அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 50 ml பார்த்திங்கன்னா தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இறால் ஃபஸ்ட்டு உப்பு, மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. குக்கரில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தூளெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்டாட்ட வதங்கி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா திரண்டு வந்ததும் இப்போ நம்ம ஊற வச்ச இறால்களை சேர்த்து அதையும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி கூட சேர்ந்து வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கும். அதனால் நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கி வதக்கி விடுறீங்களோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். மசாலாலாம் பாருங்கள், சூப்பராக திரண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி பண்ணுற மாதிரி தான் இது. பார்த்திங்கன்னா இறால் நல்லா வதக்கி விடுறதுல இருந்தால் இருக்குது அதோட டேஸ்ட்டு. இல்லாட்டினா அந்த இறாலோட வாசனை வந்துடும் பிரியாணியில், அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நல்ல திரண்டு சூப்பராக வந்துருச்சு. இன்னைக்கு அரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் உங்கள் தேவைக்கான அளவு போட்டுக்கோங்க. பிரியாணிங்கன்னா ஒரு கல் எச்சா போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ ஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன்.
தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா இதில் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். நல்ல ஒரு ஸ்டீம் வந்ததும் குக்கர் விசில் போட்டால் போதும். 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். விசில் வந்ததும் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டீம் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ஃப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா அந்த ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இறால் பிரியாணி மீன் வறுவல் தயிர் சட்னியோட சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.